திருச்சிற்றம்பலம் அன்றே எந்த நாவியும் உடமையுடலும் உடமையெல்லாம் குன்றேயனையாயனை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ அன்றே எந்த ஆவியும் உடலும் உடமை எல்லாம் குன்றேயனையாயனை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோம் எந்தோள் புக்கண்ணம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்யாயே நானோ இதற்கு நாயகமே. திருச்சிற்றம்பலம் கேபிட்டல் தரிசனம் டிவியின் ஆன்மீகமும் ஆகமங்களும் நிகழ்ச்சியினோடாக நேயர்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம். தொடர்ந்து விநாயக விரதத்தை அனுஷ்டித்து கொண்டிருக்கின்ற சரித்திரமாகிய கௌண்டின்ய முனிவரின் சரித்திரத்தை இங்கே உரைக்க ஆரம்பிப்போம். கௌண்டிய முனிவரானவர் புண்ணிய நதிக்கரையிலே தாபர நாட்டின் புண்ணியக்கரையிலே பனந்தோப்பு என்னும் இடத்திலே ஓடக்கரையிலே பன்ன சாலை அமைத்து தனது பத்தினியாருடன் அங்கே இறை வணக்கம் விநாயக வணக்கத்தை விரதமாக செலுத்தி யோக நிலையில் இருப்பது அவருடைய வழக்கம். இங்கே விநாயக பெருமானை அவர் வேத ஆகம முறைப்படி விதிப்படி எழுந்தருள வைத்து அவருக்கு தினந்தோறும் எண்ணற்ற ஆயிரக்கணக்கான அருகம்புட்களினாலே அர்ச்சனை செய்து வருகின்றார். அவரது அயலிலோ அழகிய நறுமணம் கமழுகின்ற குளிர்மையான நிலையுள்ள மலர்கள் கமலங்கள் எல்லாம் உள்ள எனினும் அவர் அதை நாடுவது மிக குறைவு. இவற்றையெல்லாம் மனைவியாகிய பத்தினியார் ஆசிரியை அதை கவனித்து ஒரு நாள் அவருடைய சந்தேகம் பெரிதாகி வளர்ந்த நிலையிலே அவர் தன்னுடைய சந்தேகத்தை தீர்க்க வேண்டும் என்கின்ற நிலையிலே எப்பொழுதும் பாருங்கள், ஒரு நபருக்கு ஒரு சந்தேகம் வந்தால் நாளாந்தம் அந்த நிகழ்வை காணுகின்ற நேரத்திலே அது மரம் போல் வளர்ந்து விருட்சமாகிவிடும். இந்த விருட்சத்தை கொய்வது மிகவும் கஷ்டம். சந்தேகம் என்று எழும்புகின்றதோ அன்று கிள்ளிவிட்டால் இலகுவாக கிள்ளி போடலாம், அதாவது களையை இரு விரல்களினால் கிள்ளலாம். மரமாக வளர்ந்தால் செடியாக வளர்ந்தால் கத்தி காணும், மரமாக வளர்ந்தால் கோடாலி வேண்டும், விருட்சமாக வளர்ந்தால் ஆனை வேண்டும், அதாவது ஆனை போன்ற இயந்திரங்கள் வேண்டும். அதை அகற்றுவதற்கோ தேவை. அதே போன்று இவருடைய சந்தேகமும் அங்கே சிறிதாக முளைத்து எழுந்து விருட்சமாகிவிட்டது. பலூனுக்குள்ளே காற்றை ஊதினால் முக்கி 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 அமுக்கப்பெற்ற காற்றினாலே அந்த பலூனானது இறுதியிலே உடைந்து விடுகின்றது. அதே போன்று இவர்களுடைய சந்தேகம் வெடிக்கின்றது. இவ்வளவு நறுமணங்கள் கமழுகின்ற மலர்கள், தேன் சொரிகின்ற மலர்கள், மொட்டு அலராத மலர்கள், கமலங்கள் எல்லாம் அயலில் பூந்தோட்டத்தில் இருக்க எம் பெருமானுக்கு தாங்கள் இந்த அருகம்புல்லினாலே ஏன் அர்ச்சனை செய்கின்றீர்கள் என்று வினவினாள். நல்லதை வினவிய மனைவியாரை நல்ல வழியிலே உணர்த்துவதற்கு முனியவர்கள்
இவருக்கு உணர்த்த வேண்டிய வகையை சிந்தித்து விநாயக பெருமானுக்கு அர்ச்சித்த அருகம்புல்லிலே ஒரு புல்லை எடுத்து அவரது கையில் கொடுத்து, இதை கொண்டு சென்று இறைவனுடைய இந்த திருப்பாதம் பட்ட இந்த புல்லை கொண்டு சென்று இந்திரனிடம், இந்திர தேவனிடம், இதற்கு சமமான நிறையுள்ள பொன் வாங்கி வர உத்தரவிடுகின்றார். முனிவர் தன்னுடைய சக்தியினாலே ஏகாந்த நிலை அடைய வல்லவர், எங்கும் பறக்க வல்லவர். அவருடைய மனைவியாரையும் பத்தினியையும் அப்படியே காப்பாற்றி வருகின்றார். இந்திர லோகத்தில் சென்ற இந்திரலோகத்துக்கு அனுப்புகின்றார். இந்திர லோகத்தில் இந்திரனை சந்தித்த தேவியார் இதற்கு சமமான நிறையுள்ள பொன் வேண்டி வர எனது கணவராகிய முனிவர் என்னை அனுப்பி வைத்துள்ளார் என்று அங்கே அந்த அருகம்புல்லை இந்திரனிடம் கொடுக்க, இந்திரனோ, இது என்ன அருகம்புல், இதற்கும் ஒரு நிறை வேண்டுமா? உனக்கு மூவுலகிலும் உள்ள பொருட்கள் அனைத்தையும் தருகின்றேன், நீ சென்று முனிவனுக்கு கொடுத்துவிடு. வேண்டாம், எனது பெருமான் எனக்கு இட்ட கட்டளை இந்த புல்லிற்கு சமமுள்ள நிறை கொண்ட பொன் தான் வேண்டும், பொருள் தான் வேண்டும் என்கின்றார். சரி, நீங்கள் வேண்டிய திரவியத்தை குபேரனிடம் சென்று வாங்கிக் கொள்ளுங்கள் என்று குபேரனுக்கு உத்தரவிட்டு அங்கே அனுப்புகின்றார். வடதிசையிலே குபேரன் இருக்கின்றான். குபேரனிடம் சென்ற ஆசிரியை அந்த புல்லுக்கு சமமான இடையுள்ள பொன்பொருள் வேண்டுகின்றார். குபேரனும் அதை முதலில் ஒரு சிறு குட்டி திராசில், பவுன் இருக்கிற திராசு போன்ற குட்டி திராசிலே அதை வைத்து நெருக்கின்றார். அது அதற்கு ஈடான பொருள் அந்த திராசுக்களை அடங்குமா அளவிற்கு போட முடியவில்லை. பின்பு தனது தராசை பெரிசாக்குகின்றார். ஈற்றிலே அதுவும் அடங்காத நிலையிலே துலா வைக்கின்றார். துலா என்ற பெரிய திராசு, ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ணக்கூடிய பெரிய தட்டி கட்டியிருக்கு, ரெண்டு பக்கம் நாலு நாலு சங்கிலி வணைச்சிருக்கு. ஒரு பக்கத்திலே அருகம்புல்லையும் மறுபக்கத்திலே குபேரனுடைய குபேர சம்பத்து பொருட்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக வைத்து 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 திராசு எழும்பவில்லை. அங்கே புல்லானது தாண்ட நிலையிலே காண்கின்றது. உணராத இந்த குபேரன் மீண்டும் வைக்கிறான். கடைசியிலே தன்னையும் தன் பொருள்களையும் ஏற்றி தன் குடும்பத்தையே தட்டிலேற்றி விடுகின்றான். அதுவும் முடியவில்லை. இந்திரன் வந்தான். அவரும் வேண்டிய பொருட்கள் எல்லாம் வைத்து தன்னுடையும் தன்னுடைய குடும்பங்களையும் அதிலே ஏற்றினார். முடியவில்லை. ஈற்றிலே இந்த புல்லின் மகிமையை வெளிப்படுத்தும் தினமாகிய நிலையை மறு சந்திப்பில் கூறுவோமாக என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.